ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த பெருங்காஞ்சி பகுதியில் உள்ள கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட கல்லூரி மாணவன் இறப்பிற்கு காரணமான நபரை கைது செய்யக்கோரி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருளரசன். வணக்கம் அருளரசன், விவரங்கள். வணக்கம். சோளிங்கர் அருகே வாலிபர் கிணற்றில் சடலமாக மீட்டு சாவுக்கு காரணமாக சிறுமியின் தந்தையை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி இறந்த வாலிபரின் பெற்றோர்கள் மற்றும் பல்வேறு கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் ஒரு மணித்தின் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த பெருங்காஞ்சி பகுதியை சேர்ந்தவர் நரசிம்மன், இவரது மகன் கதிர்வேல். இவர் பானவரம் அடுத்த கூட்டம்பகம் பகுதியில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று மாலை வீட்டிலிருந்து சென்றவர் வீடு திரும்புவார் என கூறப்படுகிறது. இதன் காரணமாக நேற்று முன்தினம் அதே பகுதியில் உள்ள விவசாய கிணற்றில் கதிர்வேல் அணிந்திருந்த செருப்பு மிதத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்த கதிர்வேலின் உறவினர்கள் இது தொடர்பாக சோளிங்கர் போலீசார் மற்றும் தீயணைப்பு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று 30 அடி ஆழ கிணற்றில் இருந்து கதிர்வேலை சடலமாக மீட்டு பின்னர் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடுக்கும்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கதிர்வேல் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் காட்டுத்தீயாக பரவி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக கதிர்வேல் அதே பகுதியை சேர்ந்த வேலூர் சமூகத்தைச் சேர்ந்த சிறுமியை காதலித்து வந்ததாக தெரிகிறது. இதனால் கதிர்வேலின் சாவுக்கு சிறுமியின் தந்தைதான் காரணம் என கருதிய கதிர்வேலின் உறவினர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் ஆவேசமாக சிறுமியின் வீட்டுக்கு சென்று சிறுமியின் பெற்றோர்கள் மட்டும் அவர் வீட்டை தாக்கினர். இதனால் கதிர்வேலின் தரப்பினர் சிறுமியின் வீட்டை தரமுறையாக தாக்கி இது தொடர்பாக சம்பவத்திற்கு விரைந்து வந்த காவல் ஆய்வாளர் போலீசார் தடுக்க முயன்றனர். அப்போது சிறுமியின் தந்தை வீட்டிலிருந்து கத்தி எடுத்து தன்னை தாக்கி வந்தவர்களை நோக்கி தாக்கியுள்ளார். இதில் கதிர்வேலின் இரண்டு தரப்பினர் பலத்த பழுதாயமடைந்து சோளிங்கர் அரசு மருத்துவமனையில். விவரங்களுக்கு நன்றி அருளரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.